ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு எனக்கு தெரிஞ்சது சேனல். பார்க்கவே சூப்பராக இருக்கிற இந்த புளி சாதத்தை எப்படி செய்யலான்றத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து புளியை வந்து நல்லா கரைச்சிக்கணும். அதுக்காக நம்ம தண்ணி கழுவிட்டு தண்ணி ஊற்றி சூடு பண்ணால் சீக்கிரமாக கரைச்சிக்கலாம். ஒரு வடை சட்டியை எடுத்துக்கலாம். அது லைட்டாக சூடான பிறகு ஒரு பிடியளவு வந்து கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பில் பாதியளவு உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்புலேயும் பாதி அளவு வந்து சீரகமும் மிளகும் எடுத்துக்கலாம். இதையெல்லாம் சேர்த்துன பிறகு இது கூட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் வெந்தயம் வந்து எண்ணெயில் போடுறதுனால இதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாலாம் காரம் மாறி மாறி இருக்கும். அதனால் நமக்கு வீட்டில் எந்த அளவுக்கு காரம் இருக்கோ, நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இப்போது வந்து வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி அது காஞ்சதுமே கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுமே வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெந்தயமும் நல்லா பொரிஞ்சதுமே வந்து கடலைப்பருப்பு, அதுவும் கடலைப்பருப்பு நல்லா நிறையவே போட்டுக்கலாம். நல்லா சாப்பிடும்போது கடிப்படும்போது நல்லாயிருக்கும். அது கூட கொஞ்சம் உளுத்தம்பருப்பும் சேர்த்திக்கலாம். இது ரெண்டுத்தையுமே நல்லா பொன்னிறமாக கலர் மாறினதுமே இப்போ பொன்னிறமாக வதங்கியாச்சு. இது கூட நம்ம உரித்து வச்சுருக்கிற பூண்டை வந்து ஒரு பிடி அளவு சேர்த்து இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வதக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையே கழுவி இது கூட போட்டுக்கலாம். இப்போது நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கிற புளியை வந்து இதில் நல்லா நம்ம கரைச்சி வச்ச ஊற வச்சுருந்த புளியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றி நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்துனதுமே இது கூட வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சமாக உப்பு, இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த எள்ளு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாதம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம வறுத்து வச்ச அந்த பருப்பு எல்லாத்தையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே நீங்கள் வந்து கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கலாம். பட் என்கிட்ட அது இல்லாததுனால வீட்லேயே அரைச்சி வச்ச பவுடர், கொத்தமல்லி பவுடர் இருக்குது, அது ஒரு கால் டீஸ்பூன் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு இதை வந்து மிக்சியில் அடித்து வச்சுக்கோங்க, பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இது வந்து கொதிச்சிட்ருக்கு. இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு கெட்டியாக வரணும். அது வரைக்கும் கொதிக்கட்டும். கொதித்த பிறகு அந்த பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கெட்டி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த பவுடரை சேர்த்துக்கலாம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், இதில் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது. அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். இதில் சேர்த்து இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் ஆனதுமே வந்து எண்ணெய் இதிலேருந்து பிரிஞ்சு வெளியில் வரும். எண்ணெய் கொஞ்சம் இதில் அதிகமாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயாச்சு. இதில் பாதி வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்ச பிறகு ரைஸ் மிக்ஸ் பண்ண பிறகு நம்மளுக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பாதி வந்து எடுத்துட்ருக்கோம். எடுத்த பிறகு நம்ம ரைஸ் வந்து முன்னாடியே செஞ்சு வச்சுருக்கணும். அதை நல்லா ஆறின பிறகு தான் நம்ம வந்து இதோட மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து ரைஸ் உடையாமல் இருக்கும். உடஞ்சதுன்னா பார்க்க நல்லா இருக்காது, அதுக்காக தான். அதனால் முன்னாடியே வடித்து வச்சுட்டா நல்லது. இப்போ வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக வந்து தோசை கரண்டியை யூஸ் பண்ணால் ரைஸ் வந்து உடையாமல் அப்படியே இருக்கும். மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட கடைசியாக வந்து ஆல்ரெடி வறுத்து வச்ச வேர்க்கடலை, இது
இதை வந்து நல்லா அது மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு நமக்கு எவ்வளோ வேணுமோ, சிலர் அதிகமாக சேர்த்திப்பாங்க, சிலர் கம்மியாக சேர்த்திப்பாங்க. எனக்கு அதிகமாக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால் வந்து வேர்க்கடலையே நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கிறேன். இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயாச்சு. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.